ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி குஸ்கா பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு குக்கரில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய், 3 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, அதுக்கப்புறம் வந்து அன்னாசிப்பூ, ஏலக்காய் இதெல்லாம் வந்து நம்ம சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அதை போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து ஒரு 3 பச்சை மிளகாய் கீரி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடையும் குறைச்சி போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 1.5 கப்பு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன், அதுக்கேற்ற மாதிரி போட்டிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஆட் பண்ணி வதக்கி விட்டுறலாம். அதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளியை இப்படி கட் பண்ணி எடுத்துட்டு அதுவும் நல்லா மசிகிற அளவுக்கு வதங்கணும். இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா மசாலா ஆட் பண்ணிடலாம். ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, ஸோ சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். இதில் வந்து நான் இன்றைக்கி மிளகாத்தூள் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. 1 கைப்பிடி அளவு புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி, ஸோ பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நான் பசங்க சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுக்காக நான் கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நான் வந்து 1.5 கப் பாஸ்மதி அரிசியை 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு 1 வழக்குக்கு 1.5 டம்ளர் தண்ணி, அந்த கணக்குக்கு வந்து நான் இப்போ தண்ணியும் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஆஸ் யூஷுவல் குக்கர் மூடியை போட்டு விசில் போட்டு 2 சவுண்டு மட்டும் வச்சோம் அப்படின்னா சூப்பரான குஸ்கா ரெடி ஆயிரும். ஸோ இது வந்து வெந்துட்டுருக்க நேரம் வந்து நான் இப்போ முட்டை கிரேவி ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு வந்து கொஞ்சமாக கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, அன்னாச்சிப்பூ அது மட்டும் போட்டுட்டு, ஸோ அது பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ ஒரு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறேன். அது பேஸ்ட்டில் வந்து நான் எண்ணெய் போட்டு அரைச்சிருக்கேன் அப்படின்னா 2 பெரிய சைஸ் வெங்காயம், அதுக்கப்புறம் 1 தக்காளி, கொஞ்சமாக புதினா, இதை வந்து அப்படியே பச்சையாக போட்டு அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு எண்ணெயில் போட்டு வதக்கணும். ஸோ நல்லா 10 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு, அதுக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா, இது வந்து குழம்பு மிளகாய் தூள் 2 ஸ்பூன், அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் அந்த மசாலா வந்து ரெடி ஆகணும். ஸோ மசாலா ரெடியானதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி வந்து 5 முட்டை வேக வச்சு எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி சென்டரில் நம்ம வந்து ஸ்லிட் போட்டு இதோட சேர்த்துடலாம். இதை சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் வச்சுருக்கணும்னு இல்லை, 5 நிமிஷம் 5 லிருந்து 7 நிமிஷம் மட்டும் வச்சிட்டோன்னா இந்த மசாலா வந்து உள்ளே அந்த கட் பண்ணியிருக்க இடத்துலலாம் வந்து போயிடும். ஸோ இந்த முட்டை கிரேவி வந்து ரெடி ஆயிரும். ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த குஸ்காவும் ரெடி ஆயிருக்கும். ஸோ நம்ம இப்போ குஸ்காவை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நான் இப்போ காலையில் 6:30க்கு பண்ணிகிட்ருக்கேன், டிஃபன் பாக்ஸில் கட்ட போகிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.